ஹாய் யுஸ், வெல்கம் பேக் டு மோட்டோ. இப்போ ரீசெண்டில் நீங்கள் வந்து செலரியோட செகண்ட் ஜென்ரேஷன் லான்ச் ஆனது வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம அதோட வாக் ரவுண்ட் வீடியோ தான் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செலரியோ இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது ஆக்சுவலி வந்து முதல்ல லான்ச் ஆன கார். இந்த மாடல் வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷனாக வந்திருக்கு. ஜென்ரேஷனுக்கு ஃபேஸ் லிஃப்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்லக்கூடியது வந்து சேம் ஷீட் மெட்டலில் வந்து டிசைன் ட்வீக்ஸை மட்டும் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ரேஷன் அப்டேட்னு சொல்லக்கூடியது அந்த பாடி பேனல் இருந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தோம்னா ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் டோட்டலாக புதுசாக பண்ணியிருக்காங்க. இந்த செலரியோட செக்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு ஏ செக்மெண்ட் சிட்டி கார் செக்மெண்ட்ல வரும். அது இந்தியன் மார்க்கெட்டில் இதோட காம்படிஷன் பார்த்தோம்னா ஹிண்டேயோட சாண்ட் டாட்டாவோட டியாகோ கூட டட்சனோட கோ கூட வந்து இந்தியன் மார்க்கெட்ல இது கம்பீட் பண்ணுது. இந்த ஃப்ரண்டோட டிசைன் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளோயிங் டிசைன் தீம்ல கொடுத்துருப்பாங்க. பழைய செலரியோ நம்ம பார்த்தோம்னா ஷார்ப்பான எட்ஜஸோட பாக்ஸியான ஒரு டிசைன் தீம்ல இருக்கும். இதோட ஃப்ரண்ட் லேஅவுட் பார்த்தோம்னா நம்ம ஆல்டோவோட ஒரு பிகர் சைஸ்ல இருக்கும். ஸ்விஃப்டோட டிசைரோட எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு டிசைன் தீம்ல இருக்கும். உங்களோட ஃபீ
கார் வந்து ஆக்சுவலி இன்டர்நெட்ல இதோட போட்டோஸ் வந்தபோது பீப்புளுக்கு வந்து நிறைய குறிஸ் இருந்தது. ஆனா நம்ம நேரே பார்க்கும்போது அந்த இன்டர்நெட்ல பார்த்த போட்டோக்கு நல்ல டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா லுக்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் நம்ம எப்பவுமே சொல்றது வந்து அதே மாதிரி வந்து லுக்ஸ் வந்து நேரே பார்க்கும்போது டிஃபரெண்டா இருக்கு. உங்களோட பாயிண்ட்ஸே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். நம்ம இதோட ஃபிளாப் டோரை ஓப்பன் பண்ணோம்னா பூட் ஓப்பன் ஆகுது. பூட் வந்து பார்த்தோம்னா 313 லிட்டர்ஸ், பழைய ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது 78 லிட்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அப்டேட்னு பார்த்தோம்னா அது இதோட என்ஜின். ஏன்னா அந்த கேட்டன் என்ஜின் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது கேட்டன் சீன்னு சொல்லக்கூடிய என்ஜின். 67 பிஎஸ் பவரும் 89 நியூட்டன் மீட்டர் டார்க்கில் வரும். 5-speed மேனுவல், 5-speed ஏஜிஎஸ் ஆட்டோமேட்டிக் கூட இருக்குது. நம்ம முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜினுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா முன்னாடி பெலினோ ஆர்எஸ்ல வந்து அந்த பூஸ்டர் ஜெட்டுன்னு வந்த அதே என்ஜின் தான் இது டுவல் ஜெட்டுன்னு வந்திருக்கு. ஆக்சுவலி அது வந்து டர்போ வந்தது, இது டர்போ இல்லாமல் வந்து. நம்ம என்ஜின் பேயை பார்ப்போம். என்ஜின் பே பார்த்தோம்னாலே நம்ம குட்டியான அந்த கேட்டன் என்ஜின், இது ஏஜிஎஸ்க்கான யூனிட், அந்த டுவல் ஜெட்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் பார்க்கறதுக்கான அந்த கலர் கோடிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட ஃபுல் ரிவ்யூவில் இதோட டெஸ்ட் டிரைவை நம்ம பண்ணலாம். இந்த என்ஜினுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்தியாவிலே பெட்ரோல் கார்ஸில் வந்து ஹையான ஃபியூல் எஃபிஷியன்டான காரன் இதை மாறுதி வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. 26.68 கிலோமீட்டர் பர் லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரியல் டைமில் வந்து நம்ம பார்க்கும்போது ரியல் ரோட் கண்டிஷனில் கண்டிப்பாக 20+ கிலோமீட்டர் கிடைக்கும் நம்ம நம்புகிறோம். இந்த செலீரியோட இன்டீரியர் பார்ப்போம். ஆக்சுவலி இன்டீரியர்லையும் மொத்தமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பழைய டிசைன் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து பழைய மாடலில் வந்து இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் கிடையாது. இதில் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த டிசைன் தீமை வந்து டோட்டலாக மாற்றிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து ஹார்டு தான், ஆல் பிளாக் இன்டீரியர் தீம் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ட்ரல் கன்சோல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ், லாக்கிங் அன்லாக்கிங் எல்லாமே இந்த இடத்துல வருது. மேனுவல் ஏசி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கியர் ஸ்டிக் பார்த்தோம்னா ஒரு சங்கியான கியர் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது ஏஎம்டி வெர்ஷனுக்கான கியர் ஸ்டிக். நம்ம மாருதி கார்ஸில் யூஸ்வலி பார்க்குற ஸ்டைல் கிடையாது. டோட்டலாகவே ஒரு புது டிசைன் தீமில் இருக்குது. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செலீரியோல புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது, இதுல புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தோம்னா வந்து ஒரு ஏ செக்மெண்ட் சிட்டி கார். பொதுவா அந்த ஏ செக்மெண்ட் சிட்டி கார்ஸ்ல எதுலயுமே வந்து ஏஎம்டிஸ்ல பார்த்தோம்னா ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், அதாவது ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எதுவுமே இருக்கிறது இல்லை. அது வந்து அந்த என்ட்ரி லெவல்ல புதுசா கார் வாங்குறவங்க லேடிஸுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்க்ளைன்ஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இந்த ப்ராப்ளத்தை மாருதி வந்து செகண்ட் ஜென் செலீரியோல வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாடல்ல வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல வெல்கமான மூவ். ஏன்னா அந்த முதல் ஜென்ரேஷன்ல வந்து ஏஎம்டி வந்து செலீரியோல ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ண மாதிரி இதுல வந்து என்ட்ரி லெவல்ல இருந்தே அவங்க ஹில் ஹோல்ட் கொடுத்துருக்கோம். நல்ல விஷயம். நம்ம ரியர்ல ஸ்பேஸ் பார்ப்போம். ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஆல் பிளாக் இன்டீரியர்னால வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் தெரியாத மாதிரி நமக்கு இருக்கும். ஆனா உள்ள வந்தோம்னா அந்த ஏ செக்மெண்ட் காருக்கான ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்குது. சீட்டோட திக்னஸ் கொஞ்சம் கம்மி தான். பிக்சடான ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் லைன் பிக்சட் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் நல்லா இருக்கு, ஹெட் ரூம் அடிக்யூட்டா இருக்குது. ஒரு சிட்டி காருக்கான ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நம்மளோட இம்ப்ரெஷன் ஸ்டேஜ். ஆனா நம்ம யூஸ்வலி பண்ணக்கூடிய இம்ப்ரெஷனை நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கா வாக்கரோண்டா நம்ம பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே லுக்
புக்ஸ் தான். முதல்ல சொன்ன மாதிரி சப்ஜெக்டிவ், எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், பார்க்க பார்க்க பிடிக்கும். ஸ்பேஸ் வந்து இந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக உள்ள நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஒரு நாலு பேருக்கான சிட்டி கார். இன்னொரு அட்வான்டேஜ் என்ஜின், நம்ம முதல்ல சொன்னோம் அதோட டிரைவபிலிட்டி நல்லா தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி கேட்டன் என்ஜின் ஓட்டி இருக்கிறோம், கூட இந்த டியூயல் ஜெட் வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஃபியூல் எஃபிஷியன்சி ஒரு மெயின் ஃபேக்டர். கூட கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏஜிஎஸ் கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்டோட டிரைவிங் புதுசாக படிக்கிறவங்க லேடிஸுக்கு அந்த இன்க்ளைன்ஸில் கார் பின்னாடி ரோல் பேக் ஆகும் அந்த ஃபியரை வந்து மாற்றிருக்காங்க. கூட ப்ரைஸ் பார்த்தோம்னா அவங்களோட காம்படிஷனுக்கு ஈக்குவலண்டாக தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், வேரியன் பிரேக்கப், கலர் சாய்ஸஸ் எல்லாம் இந்த இம்ப்ரெஷன் முடிச்சு உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து இன்டர்நெட்டில் எல்லாருமே பேசிட்டு இருக்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தோம்னா சேஃப்டி. ஏன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் கார், கண்டிப்பாக ஹார்டெக்கில் புதுசாக பில்டு பண்ணியிருக்காங்க. டூ ஸ்டாருக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். அவங்களோட டெஸ்ட் சைக்கிள் கண்டிப்பாக வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதோட கிராஷஸ் ரேட்டிங் என்னன்னு பார்க்கலாம். முன்னாடி வந்து செலீரோ எக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ரக்டு வேரியன்ட் கூட பழைய செலீரியோவில் இருந்து இந்த மாடல் அவங்க செலீரோ எக்ஸ் கொண்டு வருவாங்களான்னு நமக்கு தெரியாது. கொண்டு வந்தாங்கன்னா நல்லதான். கண்டிப்பாக இது வந்து ஒரு பழைய ஜென்ரேஷனோட டோட்டலான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். நம்மளோட ஃபுல் ரோட் டெஸ்ட் ரிவ்யூவில் ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தன், பை பை ஃப்ரம் மோட்டோ வகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.